400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று அதிகார திமிரில் அகம்பாவத்தில் பேசிய சங் பரிவார் கும்பல் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. சரித்திரத்தினுடைய குப்பை தொட்டியில் மோடி தூக்கி வீசப்படுவார், அந்த காரியத்திற்கு அகரம் எழுதியவன் ஸ்டாலின் என்று வரலாறு திமுகவை வாழ்த்தும். தேர்தல் முடிவுகள் மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தருகிறது. 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று அதிகார திமிரில் அகம்பாவத்தில் பேசிய சங் பரிவார் கும்பல் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அவன் கீழே இறங்கிதான் தீர வேண்டும் என்கிற பொது விதிக்கு மோடி விலக்கானவர் அல்ல, அவரும் அந்த விதிக்கு கட்டுப்பட்டவர் தான். வாரணாசி தொகுதியில் அவர் கரை சேருவார் என்கிற நம்பிக்கை இன்னும் வரவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றியும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கையும் இன்றைக்கு சிலாகித்து பேசப்படுகிறதென்றால் இதற்கு அகரம் எழுதியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின். பிஜேபிக்கு எதிராக எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்க முடியும் என்று முதலில் நம்பியவர் ஸ்டாலின் என்பதை விட நடைமுறைப்படுத்தியவர் ஸ்டாலின். என்னைப்போல் ஒருவன் என்று அவருடைய இளமைக்கால அரசியல் நடவடிக்கைகளை பதிவு செய்த புத்தகத்தை வெளியிடுகின்ற விழாவிற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியையும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கேரள முதலமைச்சர் பிரணாப் விஜயனையும் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவையும் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வியையும் அண்ணன் அழைத்ததிலிருந்தே இந்தியாவினுடைய அரசியல் மாற்றம் நடக்கும், அதற்கு பிள்ளையார் சுழி போடுகிற தலைவன் திமுக தலைவர் ஸ்டாலின் என்பதை அவர் அன்றைக்கு பதிவு செய்தார். இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் மிகுந்த நம்பிக்கை ஊட்டுகின்றன. அறுதி பெரும்பான்மையில் பிஜேபி கரை சேர்வதற்கான வாய்ப்பில்லை. தமிழ்கற்ற நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், 220 இடங்களை அவர்கள் தாண்ட முடியாது. ஒடிசாவில் இன்றைக்கு அவர்கள் பெற்ற வெற்றி 24 ஆண்டு கால பிஜு ஜனதா தளத்தின் மீது நாட்டு மக்கள் கொண்டிருந்த கோபத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆந்திராவில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது பிஜேபி கட்சி பெற்ற வெற்றி அல்ல, ஜெகன்மோகன் ரெட்டியால் பழிவாங்கப்பட்ட சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆந்திர மக்கள் கொடுத்திருக்கிற அங்கீகாரம். ஆகவே தேசிய அளவில் மராட்டியத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிற நாட்டு மக்களினுடைய நம்பிக்கைக்கு பங்கம் வராதென்றே நான் நம்புகிறேன். ஆகவே திமுகவின் தேவை தமிழகத்தோடு முடிந்துவிடவில்லை, தேசிய அரசியலில் அதனுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதை மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கல்வெட்டாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்.
ஒரு 220 கோடி இஸ்லாமிய பெருமக்களை தனிமைப்படுத்ததிய மட்டுமல்ல, தவிக்க விட்டவர் மோடி. ராமர் பெயரை சொன்னால் இந்துக்கள் வாக்களிப்பார்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பியது மட்டுமல்ல, ராமருக்கு எதிரானவர்கள் என்று இந்தியா கூட்டணியை சித்தரிப்பதற்கு அவர் கடும் பாடுபட்டார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புல்டோசர் வைத்து ராமர் கோவிலை உடைப்பார்கள் என்று ஒரு பொறுப்பான இடத்தில் இருக்கிற பிரதமர் தப்பு தப்பாக செய்த பிரச்சாரம் நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. பல்வேறு இனங்களும் மொழிகளும் பண்பாடுகளும் பன்மைத்துவம் கொண்ட இந்தியாவினுடைய போக்கை இன்றைக்கு மோடி திசை திருப்ப முயற்சித்தார். மோடியை இன்றைக்கு இந்திய மக்கள் ஓரம் கட்டியிருக்கிறார்கள். பாபர் மசூதியை உடைத்து நொறுக்கி இந்த நாட்டில் அநியாயம் செய்த அத்வானி அரசியலில் இன்றைக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதைப் போல சரித்திரத்தினுடைய குப்பை தொட்டியில் மோடி தூக்கி வீசப்படுவார். அந்த காரியத்திற்கு அகரம் எழுதியவன் ஸ்டாலின் என்று வரலாறு திமுகவை வாழ்த்து.